இந்த நல்ல மகிழ்ச்சியான வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வேளையிலே நாம் சற்று நேரம் சிந்திக்க தேவ சமூகத்திலே ஜபத்துடன் காத்திருப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற சத்தியம், கிறிஸ்தவ வாழ்விலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலேயும் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் நம்பிக்கை, விசுவாசம். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு அடித்தளமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக மத்தை எழுதின சுவிசேஷம் 8:10 ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, 100க்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருப்பதை அறிந்து அதை சுகமாக்க வல்லவர் ஆண்டவர் ஒருவர்தான் என்று சொல்லி நம்பி அவரை தேடி வருகிறான். தன்னுடைய சுக வேலைக்காரனை சுகமாக்கும்படி அவன் அழைக்கிறான். பொழுது ஆண்டவர், நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது, நீர் என்னுடைய வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று ஒரு வார்த்தையை தன்னை தாழ்த்தி சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்விலே நம்பிக்கை என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் இரவிலே அவர்கள் பாடி துதித்து கொண்டிருக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது. வாசல் காவலாளி அவரிடத்திலே வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பவுலும் சீலாவும் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கே விசுவாசம் முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் 3 காரியங்களை விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். எல்லை கடந்த விசுவாசம், ஃபெய்த் பியாண்ட் த லிமிட், எல்லை கடந்த விசுவாசம். அதற்கு ஆதாரமாக வேதாகமத்திலே மத்தை எழுதின சுவிசேஷம் 15:15 ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கானானிய ஸ்திரி ஒருத்தி ஆண்டவரை தேடி வருகிறாள். ஆண்டவரிடத்திலே வந்து அங்கே அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே வந்து தன்னுடைய மகளுடைய வியாதியை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வருகிறாள். ஆனால் ஆண்டவர் அவளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அவர் அமைதியாக போய்கொண்டே இருக்கிறாள். என்னுடைய மகளை சுகமாக்கும் என்று கேட்கிறாள். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் சீஷர்கள் அவரிடத்திலே வந்து அந்த பெண்ணுக்காக சிபாரிசு செய்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாள், பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள், இவளை அனுப்பிவிடும், அவளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு நெகட்டிவ் ரிப்ளை, அங்கே ஒரு வித்தியாசமான பதிலை கொடுக்கிறார். அந்த பதில், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி, மற்றவர்களுக்காக இல்லை, இவர்களுக்காக நான் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் ரிப்ளை கொடுக்கிறார். திரும்பவுமாக அந்த பெண் பழையபடி ஆண்டவரை நோக்கி அவள் கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். அதற்கும் ஆண்டவர் சரியான பதில் சொல்லவில்லை. திரும்ப தன்னை மிகவும் தாழ்த்தினவளாக ஆண்டவரை முழுவதுமாக நம்பி அங்கே சொல்கிறாள், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் பிறக்குமே. தன்னை தாழ்த்தி நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்திலே அவள் கேட்கிற ஒரு காரியம், அவளுடைய விசுவாசம் எல்லை கடந்த ஒரு விசுவாசமாக இருக்கிறது, ஃபெய்த் பியாண்ட் த லிமிட். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவளுக்கு பதில் சொல்கிறாள். 15:28 உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்று பதில் கொடுத்து அவளை அனுப்புகிறாள். அன்பானவர்களே, இந்த கானானிய ஸ்திரியினுடைய வாழ்விலே காணப்பட்ட
நம்பிக்கை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவள் ரெண்டு மூன்று முறை அவளுக்கு சாதகமான பதில் இல்லாவிட்டாலும், அவள் வேண்டுகிற காரியம் அவளுக்கு நிறைவேறாவிட்டாலும், ஆண்டவரை முழுவதுமாக நம்பி தன்னை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னை நாய்க்குட்டிக்கு சமானமாக, நாய்க்கு சமானமாக, ஒரு நாய் எப்படி மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பொறுக்கி கொள்கிறதோ அதற்கு சமானமாக தன்னை தாழ்த்தி நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதில், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவது என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ரெண்டாவதாக, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் அங்கே 1வது வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த வேளையிலே அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து அவரிடத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார், நீ பிழைக்க மாட்டீர், உன்னுடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்கு செய்யும் என்று சொல்லி அவருக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட உடனே அந்த ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவரை முழுவதுமாக நம்பி சுவர்புறமாக திரும்பி அவர் ஜெபிக்கிறான். 3வது வசனத்திலே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஒரு நம்பிக்கையோடு வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் மரித்து போவீர் என்று சொல்லப்பட்ட உடனே கர்த்தரை முழுவதுமாக நம்புகிறார். அவனுடைய ஃபெய்த் பியாண்ட் த லிமிட்ஸ். ஆமாம், அதுதான் முக்கியமான காரியம். அந்த கானானிய ஸ்திரீ முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டாலும் அவள் முழுவதுமாக தேவனை நம்பினாள். ஃபெய்த் பியாண்ட் த லிமிட். இந்த எசேக்கியா ராஜா அவருடைய விசுவாசம் முழுவதுமாக கர்த்தரை நம்பி சுவர்புறமாக திரும்பி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை காண்கிறார். உடனடியாக அவனுடைய ஜெபத்திற்கு அங்கே பதில் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்விலே நம்பிக்கையோடு கூட இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகமே நமக்கு எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே யாரும் என்னை அசைக்க முடியாது. அவரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். ஃபெய்த் பியாண்ட் த லிமிட். ரெண்டு காரியங்களை பார்த்தோம். 3வதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம், 5வது அதிகாரத்திலே 1வது வசனம், சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானை குறித்து நாம் பார்க்கிறோம். நாகமானை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு மகா பராக்கிரமசாலி. ஆனாலும் அவனுக்கு ஒரு பெரிய குறைபாடு இருந்தது. ஒரு பெரிய வியாதியினாலே அவன் பீடிக்கப்பட்டு சமுதாயத்திலே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் அவனுடைய மனைவிக்கு வேலை செய்யும்படியாக அங்கே ஒரு சிறு பெண் இருக்கிறாள். ஆம், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை அடிமையாக பிடித்து கொண்டு வந்து அந்த வீட்டிலே வேலை செய்கிறாள். இங்கே அந்த சிறு பெண் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 3வது வசனத்திலே, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் குஷ்டரோத்தை நீக்கிவிடுவார் என்று சொல்கிறார். அந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம், ஃபெய்த் பியாண்ட் த லிமிட். இந்த நோயை குணமாக்குவதற்கு இந்த உலகத்திலே யாராலும் முடியாது. இந்த நோயை குணமாக்குவதற்கு இந்த உலகத்திலே வைத்தியர்கள் கிடையாது. இது மனிதனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடும். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இந்த நம்முடைய ஆண்டவர் அங்கே சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்திற்கு போவாரானால் கொஞ்சம் நலமாயிருக்கும், அவர் இதை சுகமாக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவள் சொல்கிறாள். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை அவன் கேட்டு கீழ்ப்படிந்து நாகமான் அங்கே சென்று கடைசியில் சுகம் பெற்று வருகிறதை பார்க்கிறோம். சுகம் பெற்று வருவதோடு மாத்திரமல்ல, 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தவனாக வருகிறான். அந்த தீர்மானம் கர்த்தருக்கே அல்லாமல்
அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலி இனி நான் செலுத்துவதில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தர் மீது முழுவதுமாக விசுவாசம் வைக்கிறான். அந்நிய தேவர்களை நான் இனி வணங்குவதில்லை, நமஸ்கரிப்பதில்லை, அவர்களை நான் சேவிப்பதில்லை என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தவனாக அந்த இடத்தை விட்டு அவன் திரும்பி வருகிறான். இதற்கு காரணமாயிருந்தது யார்? அந்த வீட்டிலே வேலை பார்த்த அந்த ஒரு சிறு பெண், அடிமை பெண். அவளுடைய விசுவாசம் எல்லை கடந்த விசுவாசம், ஃபெய்த் பியாண்ட் த லிமிட். அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே போவானால் அந்த பெண் விசுவாசத்திலே, அந்த வேலைக்கார பிள்ளை தன்னுடைய குடும்பத்திலே நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வளர்க்கப்பட்டவள். ஆகவே கர்த்தரை தன்னுடைய எஜமானுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு, இவரால் தான் இந்த வியாதியை குணமாக்க முடியும், இந்த உலகத்தில் வேறு யாராலும் முடியாது என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு தன்னுடைய எஜமானிடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறாள். அவனும் அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து சென்று அங்கே சுகம் பெற்றவனாக மாத்திரமல்ல, ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். எல்லை கடந்த விசுவாசம், நல்ல தீர்மானம், வேறே அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலி நான் இனி செலுத்துவதில்லை என்ற ஒரு முடிவோடு அங்கு வருகிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்விலே எப்படியாக இருக்கிறது? நாம் தேவையான நேரத்திலே கிறிஸ்துவை நம்புகிறோம், தேவையில்லாத நேரத்திலே நம்முடைய சொந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த வேளையிலே சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கானான் ஸ்திரீ புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, சரியான பதில் ஆண்டவரிடத்திலிருந்து அவளுக்கு கிடைக்க பெறாவிட்டாலும் சரி, அவள் மீண்டும் மீண்டும் அவரை நம்பி எல்லை கடந்த விசுவாசத்தோடு அவரிடத்திலே சென்றதினால் ஆண்டவர் சொன்ன பதில், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னால், முழுவதுமாக ஆண்டவரை நம்பி, அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவருடைய வாக்குறுதிகளை நம்பி, அவருடைய வல்லமையான காரியங்களை நம்பி நாம் அவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இசைக்கியா ராஜாவுக்கு அங்கே தீர்க்கதரிசியினால் நாள், மரண நாள் குறிக்கப்பட்ட பின்பு கூட அவர் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு அவன் அழுது ஜெபிக்கிற வேளை ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்விலே கூட்டி கொடுக்கிற ஒரு காரியம் விசுவாசம், எல்லை கடந்த ஒரு விசுவாசம். படைத்தலைவனாகிய நாகமான் அந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே போய் நல்ல சுகம் பெற்று வந்தார். தேவன் அந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார், நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கும்படியான சூழ்நிலைகளை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே, கர்த்தரையே எப்பொழுதும் நான் தெய்வமாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறார், ஆகவே என்னை யாரும் அசைக்க முடியாது, இது உலகத்திலே மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை தேவனிடத்திலே நாம் செலுத்துவோம் என்று சொன்னால், சொல்லுவோம் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளையெல்லாம் கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆகவே இந்த கானானிய ஸ்திரியைப் போல, எசேக்கியா ராஜாவைப் போல, இந்த அடிமை பெண்ணாகிய அந்த சிறு பெண்ணைப் போல அவளிடத்திலே காணப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்படட்டும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி, நம்மை மகிமைப்படுத்தி, நம்மை கனப்படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.